முதல்ல மணிப்பூர்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி அவங்க பேசட்டும், அவங்க தான் கூட்டணியில இருக்காங்க, அந்த மனிதர்களுக்கு நியாயத்தை பத்தி பேசுவோம், அதுக்கப்புறம் மத்தது. நியாயத்தை பத்தி பேசுவோம், அதுக்கப்புறம் மத்தது. நாடாளுமன்றத்துல வந்து தொடர்ந்து எதிர்கட்சிகள் பிரதமர் வந்து இதற்கு பதில் அளிக்க வேண்டும் அப்படிங்கறத தொடர்ந்து அழுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். இது தேர்தலை பத்தி வந்து ஒரு விஷயம் இல்லை. பாஜக பார்ப்பது போல இது தேர்தல் எல்லாத்தையும் வந்து தேர்தல் அரசியலாக மாற்றிவிட முடியாது. மனிதர்களுடைய அடிப்படை வாழ்க்கை வந்து பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம். இதை தொடர்ந்து எதிர்கட்சிகள் வலியுறுத்தும். மனிதர்களாக நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா பெண்ணா ஆனாலாம் வந்து இந்த பிரச்சனையை நம்ம பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 80 நாளை வந்து தொட்டுட்டு இருக்கு. இது வந்து முதலமைச்சர் அவர்களே வந்து இது ஏதோ ஒரு சம்பவம் அப்படின்னு இல்லாம நூற்றுக்கணக்கானவர்களுக்காக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குன்னு அப்படின்னு முதலமைச்சரே சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய நிலைமை அவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய ஒரு